நான் உங்க திலீப் கிஷன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 2013 ரெகுலேஷன் அண்ட் 2017 ரெகுலேஷன்ஸ்க்குலாம் வந்து எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ கரண்ட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எங்க எக்ஸாம் வந்து ஆன்லைன் நடக்குமா இல்ல வந்து ஆஃப்லைன் நடக்குமா அப்படின்றப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து அன்யூனிவர்சிட்டி கிட்ட வந்து கால் பண்ணி கேட்கறப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட் செமஸ்டர்ல வந்து நடக்க போற எக்ஸாம் வந்து மோஸ்டா ஆன்லைன்ல தான் வந்து நடக்க போகுது. ஏன்னா வந்து ஆன்லைன் நடக்கிறதுக்கு தான் நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போல சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இதை வந்து கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு வந்து எக்ஸாம் ஆன்லைனில் நடக்குமா இல்லை ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்ட்டு. அன்யூனிவர்சிட்டியில் வந்து இதாக சொல்லியிருக்காங்க, மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நடக்கிறது தான் நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போல் அன்யூனிவர்சிட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த சர்க்குலர் வரலையாம், அதாவது ஆன்லைனில் நடத்தணும் அப்படின்ற சர்க்குலர் வந்து இன்னும் எங்களுக்கு வரல, கூடிய சீக்கிரத்தில் வந்து சர்க்குலர் வந்துடும் அப்படின்ற போல் அன்யூனிவர்சிட்டியில் சொல்லியிருக்காங்க. அப்படி அன்யூனிவர்சிட்டியில் வந்து சீக்கிரமாக சர்க்குலர் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், என்னோடய சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கே ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.